Hi friends, welcome to Spicy Pot. இன்னைக்கு ஸ்பைசி பாட்ல ரொம்ப டேஸ்டியான டிஃபன் சாம்பார் ஒன்னு பாசி பருப்புல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஒரு ரோட் சைடு கடையில அந்த செஃப் சொன்ன ஒரு சீக்ரெட்ல இந்த சாம்பாரை எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். இப்போ பாருங்க, சாம்பார் வைக்கிறதுக்கு நான் முதல்ல பாசி பருப்பை வாஷ் பண்ண போறேன். இதுக்கு நான் அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கேன். இதில தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கலவி எடுத்துடலாம். இப்போ அடுப்புல ஒரு பிரஷர் குக்கர் வச்சிருக்கேன். இதில நம்ம கலவி தண்ணி எல்லாம் எடுத்து இந்த பாசி பருப்பை உள்ள சேர்த்துடலாம். பருப்பு சீக்கிரமா ஆவியணுங்கிறதுக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். பருப்பு வேகணுங்கிறதுக்காக ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்ப அடுத்து பாருங்க, கட்டி பெருங்காயத்தை நான் இந்த மாதிரி பொடியாக்கி வச்சிருக்கேன். இந்த பெருங்காய தூள்ல நான் கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். கட்டி பெருங்காயமா இருந்துச்சுன்னா அது அப்படியே கூட ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கலாம். இப்ப இத மூடி போட்டு நல்லா ஒரு மூணு நாலு விசில் வர்ற வரைக்கும் பிரஷர் குக் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, விசில் நாலு வந்து ஆஃப் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளவு நல்லா இந்த பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா குலைய வந்துருச்சுன்னு இது எப்படி ஸ்பூனாலேயே லைட்டா இந்த மாதிரி மேஷ் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுலாம். இப்ப பாருங்க எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ஒரு கூலா கரைச்சி விட்டுட்டேன். இப்ப மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இந்த சாம்பாரோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்காக நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப பாருங்க தண்ணி சேர்த்ததும் இதோட கன்சிஸ்டன்சி நல்லா இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு போரிங் கன்சிஸ்டன்சில வந்துடுச்சு. இப்ப நான் இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். இதுல நம்ம புளி எதுவும் சேர்க்கறது கிடையாது. இந்த தக்காளியோட புளிப்பு தான் இந்த சாம்பாருக்கு புளி தன்மை கொடுக்கும். இப்ப தண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடணும். அப்பதான் இந்த தண்ணி பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கம்பைன் ஆகும். இப்ப பாருங்க 5 நிமிஷமா நல்லா இந்த சாம்பார் கொதிச்சிருச்சு. கன்சிஸ்டன்சி நல்லா திக்காவே இருக்கு. நம்ம இதை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் திக் ஆயிடும். பாசி பருப்பு சாம்பார் எப்பவுமே ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் திக் ஆகும். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்து தான் தண்ணி சேர்த்துக்கணும். இப்ப கடைசியா பாருங்க, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டி குட்டியா கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை கொஞ்சம் நிறைய சேர்க்கணும். அப்பதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், வாசமும் சும்மா சூப்பரா தூக்கலா இருக்கும். இப்ப நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த அடுப்புல தாளிச்சு போட்டுடலாம். இப்ப பாருங்க சின்னதா ஒரு தாளிக்கல கரண்டி ஒன்று வச்சிருக்கேன். இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடாயினதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கால் டீஸ்பூன் சீரகம், கால் டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவா வெந்தயம், உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் மூணு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிருக்கு, அதை சேர்த்துடலாம். நாலு பல்லு பூண்டை அதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிருக்கு, அதையும் சேர்த்துடலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர்ற வரைக்கும் தாளிச்சு வதக்கி விட்டுலாம். எல்லா சாம்பாருக்குமே நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாம் தாளிக்க மாட்டோம். வெறும் கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் இதுதான் தாளிச்சு போடுவோம். ஆனா இந்த சாம்பாரோட ஸ்பெஷாலிட்டியே வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சு போடுறப்ப வாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. இப்ப பாருங்க வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன்ல கலர் மாறிட்டே வந்துட்டு இருக்கு. கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த சாம்பார்ல எடுத்து போட்டுடலாம். இதுல நான் பெருங்காயம் தாளிக்கல, ஏன்னா முன்னாடியே பெருங்காயத்தை நம்ம வேக வைக்கிறப்பவே போட்டோம் பருப்போடையே. இப்ப பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சாம்பார்ல கடைசியா அதை சேர்த்துடலாம். அவ்வளவுதான், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சூடா தோசையோடையோ இல்ல இட்லியோடையோ சர்வ் பண்ணீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா தான் அதோட டேஸ்ட் தெரியும். இப்ப நம்ம இதை சூடா சர்வ் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான டிஃபரெண்டான முறையில பாசிப்பருப்பு சாம்பார் நம்ம சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. இட்லி தோசைக்கு இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். ரீசெண்டா நம்ம டிராவல் பண்றப்போ ஒரு கடையில சாப்பிட்ட சீக்ரெட்டான சாம்பார் தான் இது. அது அந்த செஃப் கிட்ட கேட்ட சின்ன சின்ன டிப்ஸ் வச்சு நானே வீட்டுல செஞ்சு பாத்திருக்கேன். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி.